என்ன இந்த எலிக்கும் இந்த படகுக்கு என்ன சம்பந்தம்? சனியனுக்கு சமுத்திரத்துல போடுங்க. உங்களுக்கு இந்த படகு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு கடல்ல போடலாமா? இங்க பாருங்க, இதோட சேர்த்து நம்ம எல்லாரும் மொத்தம் 10 பேர். அருமையான முடிவு. நான் இல்ல இவரு. உங்க சாமியே கறி சாப்பிடுச்ச, நீங்க இப்படி தான் இருப்பீல். ஆமா, எங்க சாமிக்கு வெண்ணையும் தயிர் சோறலாம் பிடிக்க பிடிக்காதான். தம்பி, உங்களெல்லாம் கோயிலுக்குள்ள விடாததுக்கு காரணமே இது மாதிரி ஆச்சாரம் இல்லாததுதான். தெரிஞ்சுக்கோ. உள்ள விடாதீங்க. ஊருக்கு வெளியில இருந்தாலும் எங்க சாமி வசந்தத்தான். யாரையா வசந்தவா? யார் வசந்தவா? எங்க வாசல் கோபுரத்தையே நீங்க எல்லாம் அண்ணாந்து தான் பாக்கணும். அண்ணாந்தான் அவர் சொல்றது சரிதான். அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒசரமான கோபுரம் நம்ம மண்ணை தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அதே நம்ம மரபு கலாச்சாரம். அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிற இடம், அதை கட்டி இருக்கிற கல், அதுல இருக்கக்கூடிய கட்டிட கலைத்திறன், ஐம்பூதங்களை ஒருங்கிணைச்சிருக்கிற விதம், இது எல்லாத்துலயும் நம்ம தனித்துவமான அறிவியல் இருக்கு. அதனால கரெக்டா சொன்னேன்னா குமரா கேட்டுக்கோ, நன்னா கேட்டுக்கோ. அதனால இனிமேலாவது இந்த மண்ணுல பிறந்த உனக்கும் அந்த கோயில்ல உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த கோயில் என்னோட கோயில் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ உள்ளுக்குள்ள கரைக்கு போனவன உள்ள போயிடுறேன். அசைவம் சைவம் பிரச்சனை அப்ப தன்னால தீர்ந்துடும். இதுக்குதான் நம்ம ராமசாமி அந்த கதறு கதறி விடுதலை பத்திரிகைகள் எழுதுறாரு. ஊரு ரெண்டு பட்டா நடுவுல இருக்கிறவாளுக்கு கொண்டாட்டம் தானே. அவங்க கொண்டாடுற அளவுக்கு நம்மையா நடந்துக்கணும்.